Hey everybody, welcome back to Special Avenue. இன்னைக் வீடியோல இந்த மாறி origami pieces எப்படி பண்டிருத்துந்தாம் பாக்கப் போரும். First, ஒரு A4 sheet எடுத்து அது ஹாப்பா மடிங்க. Then, அது இன்னோரு ஹாப்பா மடிக்கனும். இப்போ நாம் அது மறுப்டியும் ஒரு ஹாப்பா மடிக்கலாம் பட் அதில் 4 லேயர் இருக்கும் போது நமக்கு அந்த லைன் வந்து கிறிஸ்பாக இருக்காது ஸோ நான் அதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் மடிக்கிறேன் இப்போ நம்ம கிட்ட 4 சைட்ஸ் இருக்கும் தென் அதை ஃபுல்லாக விரிச்சிட்டு ஒரு ஹாஃபாக மடிக்கிறோம் அகைன் இன்னொரு ஹாஃப் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம கிட்ட டோட்டலாக 32 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும் இதுதான் ஆக்சுவலி மீடியம் பீஸ்க்கான சைஸ் இப்போ நம்ம கிட்ட ஒரு A4 ஷீட்டில் மொத்தம் 32 பீசஸ் கிடைக்கும் ஸோ நான் அடிஷ்னலாக அது கூட இன்னொரு A4 ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு அது போதும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ A4 ஷீட் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ தட் நமக்கு ஒரே டைமில் நிறைய பீசஸ் கிடைக்கும் தென் அதை வந்து ஒரு ஸ்கேல் அப்புறம் ஒரு நைஃப் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க இது ஃபுல்லாக கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட டோட்டலாக 64 பீசஸ்க்கான ஷீட்ஸ் இருக்குது இதுலேருந்து நம்ம இப்போ எப்படி அந்த ஆரிகாமி பீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதோட ஹாஃபாக மடிக்கணும் தென் அதோட சென்டர் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கார்னரில் மட்டும் நான் அழுத்தி விடுற மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அந்த மடித்து விட்டோம் இல்லையா அந்த லைனில் கரெக்டாக நமக்கு 90 டிகிரி வர மாதிரி ரெண்டு கார்னர்ஸையும் நம்ம மடிக்கணும் இப்போ நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வருமா அந்த கார்னர்ஸில் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரையாங்கிள் மாதிரி கிடைச்சிருக்கா தென் இதை நம்ம வந்து இப்போ ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம் அப்படி மடிக்கும் போது நமக்கு அது வந்து பர்ஃபெக்டாக ஃபோல்டு ஆகாது அந்த நடுவில் ஒரு மாதிரி அந்த ஷேப்பே இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் இந்த ஆரிகாமி பீசஸில் பல்ஜாக ஒரு ஏரியா இருக்கும் அதை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த இடம் நம்ம ஃபிங்கர்ஸோட ஹெல்ப் வச்சுக்கிட்டு நம்ம கரெக்டாக அது ஒரு கர்வ் ஷேப்பில் கொண்டு வரணும் அவ்வளோதான் நம்ம ஆரிகாமி பீஸ் ரெடி இப்போ நம்ம இந்த மாதிரி பீசஸ்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அதை அரேஞ்ச் பண்ணணும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு செய்யும் போது எந்த கஷ்டமும் இருக்காது பீசஸும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும் இதுலேயே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்